பிக் பாஸ்ல இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் தனலட்சுமிக்கு ரெட் கார்டு கொடுப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு இந்த லாஸ்ட் வாரம் ஃபுல்லாக அவங்க நடந்துகிட்ட சில விஷயங்கள்லாம் காரணமாக பார்க்கப்படுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் ஷிவின் வந்து லாக் எடுத்துகிட்டு போய் மாட்டும்போது ஷிவினை வந்து ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க தனலட்சுமி. அந்த இடத்துல ஷிவின் எங்கேயுமே வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணலை. ஆனால் தனலட்சுமி என்ன பண்ணாங்கன்னா, ஷிவின் நெஞ்சில் கையை வச்சு தள்ளியிருக்காங்க. அதே மாதிரி ஷிவினை கையை பிடிச்சி இழுத்து தலையில் பின்பக்கமாகவும் அடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே அடிக்காதீங்கம்மா அடிக்காதீங்கம்மான்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் அடிக்கலை, நானே டிஃபெண்ட் தான் பண்ணிக்கிறேன், நான் ஷிவினை அடிக்கல அப்படிங்கிற மாதிரி தனலட்சுமி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அடித்தாங்க அப்படிங்கிற ஃபுட்டேஜ் வந்து இங்கே பதிவாயிருக்குது. அதே மாதிரி ஷிவின் மறுபடியும் லாக் பண்ண போகும்போது ஷிவின் நெஞ்சில் கை வச்சு தள்ளி விட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் பதிவாயிருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களுக்காகவும் அதே மாதிரி இந்த டாஸ்கில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போனாலும் பிக் பாஸ் சொன்னாலும் சொல்லிட்டாரு, அசீமோட முகத்தில் முட்டையை வச்சு தனலட்சுமி அடிச்சிருக்காங்க. அது ஒரு டாஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அசீமுக்கு வெளில போய் அடிக்க வேண்டிய முட்டையை நான் வீட்டுக்குள்ளேயே அடிச்சிட்டேங்கிற வார்த்தையை விட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பானது. அந்த இடத்துல அசீம் வாண்டடாக போயிட்டு தனலட்சுமிகிட்ட முட்டையை பற்றி எதுவும் பேசவே இல்லை. டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அசீம் உட்காந்துருக்கும் போது அந்த வார்த்தையை தனலட்சுமி சொன்னாங்க. அந்த இடத்த திருப்பி தனலட்சுமி கிட்ட பதிலடி கொடுத்துட்டார் அசீம். இருந்தாலும் தனலட்சுமி பார்த்துட்டு ஒரு தேவையில்லாத வேலை தான். இது ஒரு விஷயமா நோட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஏடிக்கே அப்புறம் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரில் ஃபைட் போயிட்டு இருக்கும்போது ஏடிக்கே சாதனமாக தான் இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாரு. நான் உள்ள ட்ரெஸ் போடலாம் என்ன இருக்கும், ஏன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஏடிக்கேட்ட சண்டை போட்டாங்க. விக்ரமோட இது ஒஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணும்போது அந்த காரணத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்படி எல்லா விஷயங்களும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வாரம் வீக்கெண்டில் கமல் சார் தனலட்சுமிக்கு ரெட் கார்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இதுக்காக கமல் சாரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து டேக் பண்ணி அப்படிப்பட்ட சில கிளிப்பிங்ஸை வந்து ஷேர் பண்ணி, கமல் சார் இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும், கேட்காம விடாதீங்க, தனலட்சுமியோட அட்ராசிட்டிஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாலு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, மக்கள் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ள இல்லைனா வேஸ்ட்டுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க, அது எல்லாமே தனலட்சுமிக்கு கொம்பு சீவி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பண்ணுறது தான் கரெக்டாக, அவங்க பேச ரைட்டுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா ஷிவின் கிட்ட போயிட்டு அவங்க சாரி கூட கேட்கல. அதே மாதிரி ஷிவினோட அம்மாவை பற்றியும் தனலட்சுமி இழுத்துருக்காங்க அந்த டாஸ்கில். இப்படி எல்லா விஷயங்களும் வச்சு பார்க்கும்போது வீக்கெண்டில் கமல் சார் தனலட்சுமியை ரோஸ்ட்டு பண்ணணும். ரோஸ்ட்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் தனலட்சுமிக்கு ஒரு வார்னிங்காக ரெட் கார்டு கொடுக்கணும், அவங்களோட அந்த ஒரு அரகண்டான பிஹேவியருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேன்ஸோட கோரிக்கையாக இருக்குது. நம்ம இப்படி தான் ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்த்துட்ருக்கோம். கேட்கக்கூடிய ஆட்களை வந்து கமல் சார் கேட்க மாட்டேங்கிறாரு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் பிடிச்சி ரோஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தனலட்சுமி கமல் சார் நல்லா மாட்டினாங்க அந்த ஸ்வீட் ஃபேக்ட்ரி டாஸ்க்கில், திருடி மாட்டிக்கிட்டாங்க. அப்போயே ஒரு வார்னிங் மாதிரி அவங்க பண்ண தப்பெல்லாம் திருத்தி தான் போனார். இப்போ மறுபடியும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் டாஸ்க் அப்படிங்கிற பேரில் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணது, அசீம் வந்து முட்டையை எடுத்து அடிச்சிட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினது, இது மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் இருந்தாலும் இது எல்லாமே கண்டிப்பாக அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் கமல் சார் இன்றைக்கி ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகள் இப்போ அவருக்கு போயிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.